மார்னிங் டீச்சர்ஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பாட்டில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அதாவது நீங்கள் யூனிட் வைஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மெட்டீரியல் வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூனிட் செகண்ட் யூனிட் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாடி தனித்தனியாக நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். தனித்தனியாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக உங்களுக்கு வந்து இருக்கும். அதில் உள்ளுக்குள்ள மெட்டீரியல் போகும்போது வந்து கரெக்டாக உங்களுக்கு டாபிக் வைஸ் வைரஸ்னா வைரஸ், பாக்டீரியானா பாக்டீரியா, ஃபங்கை தனியாக, லைக்கன் தனியாக, ஆல்கே தனியாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கேன். லைக்கனோட மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு நான் யூடியூப்லேயும் போட்டிருப்பேன், அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அது எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பிளான் பேத்தாலஜி, மைக்ரோபயாலஜி இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 172 பக்கம் உங்களுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதாவது அதை தவிர்த்து வேறு எதையுமே நீங்கள் படிக்க தேவையில்லை அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். சரிங்களா, இதை வந்து பார்த்தீங்கன்னா லைக்கனுக்கான மெட்டீரியல். இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து நான் கிளாஸ் நடத்தியிருப்பேன். ஏ டு இசட் என்ன வேணுமோ அது உங்களுக்கு எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். அதாவது டித்து டயக்ராமோட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகாக நீங்கள் படிக்கிறதுக்கு தெளிவாக இருக்கிற மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொடுத்துருக்கேன். உண்மையில் இது வந்து ரொம்பவும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 9 பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை அரேஞ்ச் பண்ணியிருக்கு. இது உங்களுக்கு நான் யூடியூப்பில் நடத்தினது தான். சரிங்களா, என்னென்ன லைக்கன் வேணும், என்னென்ன அதாவது கம்ப்ளீட்டாக அதை மீறி என்ன ஆகாதுன்னா கொஷின் போகாது அந்த லெவல் தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா லைக்கனில் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து நமக்கு வைரஸ்க்கான மெட்டீரியல், அதோட கிளாசிஃபிகேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைப்பு, லிவிங் கேரக்டர் என்னென்ன, ஸ்கோப்பு, போலியோமேசிஸ் ஏதாவது நமக்கு பேசிக்காக என்னென்னலாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் கேட்கலாமோ ஏ டு இசட் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கவர் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். வித் எல்லாமே உங்களுக்கு வந்து டயக்ராமோட தான் உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதை மீறி கொஷின் போகாது அப்படிங்கிற லெவலில் தான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த நாமன் கல்ச்சர்லாம் இருக்குது, இது யாருமே கொடுக்கவே மாட்டாங்க. ஃபஸ்ட்டு பேர் என்ன, செகண்ட் பேர் என்ன, தேர்ட் பேர் என்ன, இதுக்கு உங்களுக்கு நான் கொடுத்த கொஷின் பேப்பர்லேயே கொடுத்துருக்கேன். எல்லாமே ஏ டு இசட் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கவர் பண்ணி கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அடுத்தது பேட்டரியோட மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட மெயின் கேரக்டர் என்னென்ன, பேஸ் பண்ணி என்னென்ன கொஷின் கேட்கலாம், அதேமாதிரி என்னென்ன டைப் ஆஃப் த பேக்டீரியா இருக்குது, யாராவது கண்டுபிடிச்சாங்க, அதோட மெசர்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த டிப்ளோகாக்கஸ், மோனோகாக்கஸ்லேருந்து, ஏட்ரைகஸ், என்னென்னலாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் கேட்கலாமோ அது எல்லாமே உங்களுக்கு நான் பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொடுத்துருக்கேன். இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளஜர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொடுத்துருக்கேன். எல்லாமே வித் உங்களுக்கு டயக்ராமோட கொடுத்துருக்கேன், அதான் மெயின். சரிங்களா, அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஏ டு இசட் நீங்கள் இதை மட்டுமே நீங்கள் பேட்டரியாவுக்கு படிச்சிங்கன்னா போதும், அந்த லெவலில் தான் உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். அதோட கிளாசிஃபிகேஷனும் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த லாஸ்ட் டைம் வந்து இந்த கிளாசிஃபிகேஷனில் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க, இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஹீமோட்ராபிக் என்ன, லெத்தோட்ராபிக் என்ன, சல்ஃபர் பாக்டீரியா, நைட்ரஜன் பாக்டீரியா, கண்டிப்பாக அதை பேஸ் பண்ணி ஒரு கொஷின் கேட்பாங்க. அதனால் வந்து ஏ டு இசட் கிட்டத்தட்ட ஒரு 19 பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியா மட்டும் உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். ஜெனெட்டிக் இன்ஃபர்மேஷன் இதில் பார்த்தீங்கன்னா கான்ஜிகேஷன், அதாவது என்ன அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இது மட்டுமே நீங்கள் படித்தா போதும். அதே மாதிரி பேக்டீரியாவில் இருக்கக்கூடிய எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் அதோட டிசீஸு ஏ டு இசட் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கரெக்டாக வரிசைப்படுத்தி கொடுத்துருக்கேன். பாருங்கள் டி நைட்ரிஃபிகேஷன் என்ன, அதில் என்னென்ன பேக்டீரியா வரும், பெனிஃபிஷியல் ஆக்டிவிட்டி என்ன, அமோனிஃபிகேஷன் என்ன, நைட்ரிஃபிகேஷன் என்ன, எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ டு இசட் கிளியராக கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணுங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு வாங்கிக்கலாம் நீங்கள். இது மாதிரி பாருங்கள் கங்கா வாட்டர், பிடிலிபிரியோ பாக்டீரியோ வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, இதெல்லாம் கண்டிப்பாக பேஸ் பண்ண நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் வரும். அதனால் வந்து உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லானதை மட்டும் தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதை எடுத்து வச்சு உங்களுக்கு நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். அடுத்து நம்மளோட ஃபங்கை மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் எஸ்டாப்ளைஸாக என்ன தேவையோ வித் டயக்ராமோட உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டோட்டலாக இது வந்து நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா, அதாவது கரெக்டாக பிரித்து உங்களுக்கு வந்து வித் டயக்ராமோட குரோடியோஸ்போர், ஜியோஸ்போர், கிளாமிடோஸ்போர், ஐடியா, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் என்னென்ன இருக்குது, கேமிட்டேஞ்சியல் கேரக்டர் என்னென்ன, கப்புலேஷன், எல்லா ப்ராசஸும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன வேணுமோ கண்டிப்பாக பைக்கோமைசிஸ், ஆக்கோமைசிஸ், ஆஸ்கோமைசிஸ், வெஜிடோமைசிஸ், டியூட்டோமைசிஸ் இதுலேருந்து தான் கொஷின் கேட்குறாங்க. அதனால் அதில் ஏ டு இசட் நமக்கு என்ன கொஷின் கேட்கலாமோ அது எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். இதை மீறி உங்களுக்கு என்ன ஆகாதுன்னா கொஷின் போகாது. இது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு மெட்டீரியலாக இருக்கும். சரிங்களா, பாருங்கள் சைசோ சகாரோமைசிஸ் இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2015 கேட்ட கொஸ்டின், இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணி என்னென்ன எக்ஸாம் எக்ஸாமில் ஏற்கனவே என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதுவும் உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அதில் வந்து இன்க்ளூட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். அதுவும் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அது என்ன அப்படின்னா இதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும் அப்படிங்கிற லெவலில் தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். பாருங்கள் இந்த பக்சினியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா 2011 டிஆர்பி எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க என்னென்ன ஸ்கோர் எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. பெசிடியோ ஸ்கோர் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சாயிலில் ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டாக யூஜி டிஆர்பி பேஸ் பண்ணியும் அதே மாதிரி வந்து யூஜி சிலபஸ் பேஸ் பண்ணி
பிஜிடிஎல்பி பேஸ் சிலபஸ் பேஸ் பண்ணி ரெண்டுமே பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொடுத்துருக்கேன். ஏ டு செட் ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் வந்து கவர் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். ஆல்கேயும் அதே மாதிரி உங்களுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் வேணுமோ அது எல்லாமே கொடுத்துருக்கேன். பாருங்கள் எக்கனாமிக் இம்பார்ட்டன் தனியாக பிரித்து நான் உங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ நோரி இதெல்லாம் ஏற்கனவே நம்ம கேட்ட கொஸ்டின்னு, பிஸ்கல்ச்சரில் எதாவது யூஸ் ஆகுது, ஃபெர்டிலைசேஷனுக்கு எதாவது யூஸ் ஆகுது, அகார் அகார், கேராஜினின், அதே மாதிரி அல்ஜினின், புனேரியா இதெல்லாம் பாருங்கள் லாஸ்ட் டைம் கேட்ட கொஸ்டின், கிளியபிலிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ராப்பராக என்னென்ன வேணுமோ அது எல்லாமே உங்களுக்கு நான் வந்து அரேஞ்ச் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். கம்ப்ளீட்டாக இதை மட்டுமே நீங்கள் என்ன பண்ணால் போதும் அப்படின்னா படித்தா போதும். எக்கனாமிக் இம்பார்ட்டனுக்குலாம் இதை வெறி என்னென்ன ஆகாதுன்னா கொஷின் போகாது. அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அரேஞ்ச் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட் யூனிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணுமோ அது கரெக்டாக அது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணுங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸ் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா வாங்கிக்கலாம். அடுத்து யூனிட் டூக்கான மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பிளான் பேத்தாலஜி, இது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு 172 பக்கம் கொடுத்துருக்கேன். ஏ டு ஜெட் என்ன வேணுமோ அது எல்லாமே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கவர் பண்ணி கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கம்ப்ளீட்டாக இதில் மீறி உங்களுக்கு கொஷின் போகாது. அந்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கவர் பண்ணி எடுக்கணுமோ, அதாவது உங்களுக்கு என்ன கொஷின் பாயிண்ட் ஆஃப் வியூவில், அதாவது நமக்கு எக்ஸாம் டிஆர்பி பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன கேட்பாங்களோ அது எல்லாமே பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதை வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதே மாதிரி அடிக்கடிக்காக கொஷின் கேட்பாங்க, இந்த போர்டாக்ஸ் மிக்சர் எது எது, இந்த புர்கண்டி மிக்சர் எது, செஸ்னட் காம்பவுண்ட் எது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீரமார் சம்பர்பம் எல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் கேட்கலாம். கார்பானிக் காம்பவுண்ட் அது, இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் அது, சிஸ்டமேட்டிக் ஃபங்கஸ் செய்கிறது, இதில் உங்களுக்கு பேஸ் பண்ணி இதேமாதிரி நமக்கு டாக்ஸின் லாஸ்ட் டைம்லாம் கேட்டிருந்தாங்க இல்லைங்களா, இந்த டாக்ஸின் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து என்னென்னலாம் கேட்கலாமோ அதுவும் இன்க்ளூட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்கேன். பாருங்கள் சாயில் ஃபூமிகென்ட் லாஸ்ட் டைம் வந்து நம்ம கேட்ட கொஸ்டின், குளோரோபிக்ரிகன் 2019 கேட்ட கொஸ்டின், இதுவும் இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்ன தேவையோ ஏ டு செட் உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். அதாவது மற்ற சென்டர்ஸ் மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறது கிடையாது. எல்லாமே உங்களுக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லா சென்டர்லையுமே அவங்க பண்ணுறது என்னென்னா, அதாவது உங்ககிட்டருந்து வரக்கூடிய மணியை மட்டும்தான் பார்க்குறாங்க. அந்த 20,000 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வேணால் ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம், 2 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 10,000 சம்பளம்னா கூட 2 மாதத்தில் சம்பாரிச்சிடலாம். ஆனால் அந்த போன 2 இயர்ஸ் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. எத்தனையோ பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 வயசுக்கு மேலே வந்து போராடிட்டு இருக்காங்க, சார் எங்களுக்கு எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயரை வேஸ்ட் பண்ணாதீங்க, காசு போனால் போச்சாது. மெயினாக எந்த காரணத்தை கொண்டும் இயரை வேஸ்ட் பண்ணாமல் படிங்க, அதுதான் நமக்கு முக்கியம். சரிங்களா? இதை பார்த்துங்க, ஏ டு இசட் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்து வச்சுருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா போதும் கம்ப்ளீட்டாக. இதை தவிர்த்து வேறு என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா வேறு எதையுமே நீங்கள் படிக்க தேவையில்லை. பாருங்க ஸ்போர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன், இரடியோஸ்போர், டெல்டோஸ்போர், பெஸ்டியோஸ்போர், பிக்னியோஸ்போர், ஏசியோஸ்போர், இது எல்லாமே கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? இது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து போதும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் யூனிட் பிரியோஃபைட். பிரியோஃபைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாருங்கள் அதோட இன்ட்ரடக்ஷன், அது என்னென்ன கொஷின் கேட்கலாம், அதோட ஹேபிடேட் என்னென்ன, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றும் ரீப்ரொடக்ஷன் என்னென்ன பேஸு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்த்ரேடியா, ஆர்கிகோனியாவோட கேரக்டர், ஃபெர்டிலைசேஷன் கேரக்டரு, அதில் இருக்கிற ஸ்போரோஃபைட்டு, கேமிட்டோஃபைட்டு, என்ன ஏ டு செட் வருமோ வித் டயக்ராமோட உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அழகாக. அதேமாதிரி பாருங்கள் கிளாசிஃபிகேஷனில் வந்து எப்பார்ட்டிக் ஆப்சரா, லிவர் வேர்ட்ஸ் அப்படின்னா மார்க்கேன்ஷியா, ஜந்தரமினியல்ஸ், சந்தோஷ ரெட்டைல்ஸ் இருக்குது. இதே மசை அப்படின்னா வந்து நமக்கு ஸ்பாக்னியல்ஸ், ஆண்ட்ரியல்ஸ், பிரையல்ஸ் இருக்குது. இதோட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக என்ன கேட்கலாமோ அதோட கிளாசிஃபிகேஷனோட பேஸ் பண்ணி என்ன பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதுமாதிரி ஹெப்பார்ட்டிக் ஆப்சர், ஆந்தோசரட் ஆப்சரானா அதில் ஜென்ரலாக நமக்கு என்னென்ன கொஷின் கேட்கலாம், அதில் இருக்கக்கூடிய கிளாசிஃபிகேஷன் க்ளோ பிரையல்ஸ் இருக்கா, அதில் என்னென்ன கிளாசிஃபிகேஷன் இருக்கலாம், அதில் என்னென்ன கொஷின் கேட்கலாம். பாருங்கள் பிலியெல்லாம் லாஸ்ட் டைம் கேட்டிருந்த கொஸ்டின் அது எங்கே இருக்குது, மார்க்கேன்ஷியனாக எப்படி இருக்கும், அதில் என்னென்ன பீசஸ் இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் இம்பார்ட்டன்ட் இருக்கக்கூடிய பீஸ், அதாவது கிளாசிஃபிகேஷன் மட்டுமே உங்களுக்கு நான் 15 பக்கம் கொடுத்துருக்கேன். போதும், இதை பார்த்தீங்கன்னாவே போதும், இதை மீறி உங்களுக்கு என்ன ஆகாதுன்னா கொஷின் கே வராது நமக்கு. அதாவது நமக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஏ டு ஜெட் எல்லாமே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கவர் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் இம்பார்ட்டனாக பிரியோஃபைட், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக என்னெல்லாம் கொஷின் கேட்பாங்களோ பாருங்கள், மார்க்கேன்ஷியா, பாலிமார்பா, இதெல்லாம் கேட்ட கொஸ்டின், பாலிட்ரிக்கம் கம்யூனி, அதாவது இதுவும் உங்களுக்கு 4 பக்கம் கொடுத்துருக்கேன். எக்கனாமிக் இம்பார்ட்டனும் கரெக்டாக இதில் வந்து நமக்கு என்னென்னலாம் கொஷின் கேட்கலாமோ ஏ டு செட் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா கவர் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். அதாவது என்னென்னா கம்ப்ளீட் ரிசோர்ஸ் மெட்டீரியல் தான் இது. இதை மீறி கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஆகாதுன்னா கொஷின் போகாது. அட்லீஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிடலான்னா டெலிட் பண்ணிட்டாவது கரெக்டாக நீங்கள் வந்து ஆன்சர் எடுத்துடலாம். அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு நான் கரெக்டாக கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடோஃபைட்டோடது ஜென்ரல் கேரக்டர் என்னென்ன, அது வித் டயக்ராமோட உங்களுக்கு நான் பேஸ் பண்ணி எல்லாமே இதில் நான் கொடுத்துருக்கேன். என்னென்ன ஸ்டீல்லாம் எது எதுக்கு வரும், ரைனியாவோட கிளாசிஃபிகேஷன் பேஸிலிருந்து, அதில் உங்களுக்கு வந்து எவல்யூஷனரி அஃபினிட்டி, ஸ்டெடோஃபைட்டோட கேரக்டர் இல்லை, மெயினாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து நமக்கு கேரக்டர் டெடோஃபைட்டு, ஜிம்னோசோமுக்கும்
இதுக்கு எல்லாம் டிஃப்ரென்ஷியேஷன் இல்லை, லெப்டோஸ் பொரான்ஜியேட்னா என்ன, யூஸ் பொரான்ஜியேட்னா என்ன, அதில் என்னென்ன பீசிஸ்லாம் வரும், ஏ டு ஸெட் உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கவர் பண்ணியிருக்கேன். இது மாதிரி யூஸ் பொரான்ஜியேட் பீசிஸ் என்ன, லெப்டோஸ் பொரான்ஜியேட் பீசிஸ் என்ன, எல்லாமே உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கவர் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். அதனால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இது வந்து கரெக்டாக இருக்கும். இது எல்லாமே நிறைய உங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன், டயக்ராமேட்டிக் பேஸ் பண்ணியெல்லாம் உங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு பார்த்து வச்சுக்கனால இதுவே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டீலர் ரெவல்யூஷன், டேடோஃபைட்டோட ஸ்டீலர் ரெவல்யூஷன் வந்து கண்டிப்பாக ஒரு கொஷினாவது நமக்கு கேட்பாங்க. அதில் பாருங்கள் பெட்டோ ஸ்டீல்லாம் என்ன, அதை கண்டுபிடிச்சது யார், அதில் வந்து என்னென்ன வரும் பாருங்கள். ஹாப்ளோ ஸ்டீல், ஹாப்ளோ ஸ்டீல் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு தான் கொடுப்பாங்க உங்களுக்கு, ஏ டு செட் என்ன வருமோ அத்தனை இதையும் நான் கொடுத்துருக்கேன். ஆக்டோ ஸ்டீல்லேருந்து பெட்டோ ஸ்டீல்லேருந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு இதை மீறி வந்து கொஷின் இந்த போகாத அளவுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அத்தனை எக்ஸாம்பிள்ஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கவர் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். அதனால் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இதை நீங்கள் தரவு பண்ணிங்கனாலே போதும். கிட்டத்தட்ட ஸ்டீலா ரெவல்யூஷன் மட்டும் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து நான் ஒரு 9 பக்கத்துக்கு மேலே கொடுத்துருக்கேன். அதேமாதிரி ஸ்கேர் ஸ்பான் கிளாஸிஃபிகேஷன் ஜெடோபெட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதோட கிளாஸிஃபிகேஷன் எங்கேயுமே கிடைக்காது. இதுவும் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அதில் என்னென்ன வருமோ அதில் என்னென்ன அஃபிடிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அது எல்லாமே உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அடுத்து ஜிம்னோஸ்போம், ஜிம்னோஸ்போம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஹேபிடேட்டு அக்கரன்ஸு அது இதில் பேஸ் பண்ணி என்ன வந்துடும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதோட ஏ டு ஜட் என்ன கேரக்டர் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இருக்கக்கூடிய ஜென்ரல் கேரக்டர் ஃபுல்லாக படிச்சுக்கணும். அப்போ அதுலேயே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு நம்ம ஜிம்னோஸ்போம்னா என்ன அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கலாம் நம்ம டோட்டலாக தெரிஞ்சுக்கலாம். அதோடய என்னென்ன பீரியடில் உருவாச்சு அப்படிங்கிறது இன்க்ளூட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எல்லாமே ஏ டு ஜட் உங்களுக்கு நான் கவர் பண்ணி கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட் டைம் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஸ்பான் கிளாசிஃபிகேஷன் பாருங்கள், சைக்கிட் ஆப்சிடா, கோனிஃபர் ஆப்சிடா, நீட் ஆப்சிடா. நீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எபிட்ரா, நீட்டம், ஜிங்கோல்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். இல்லை டெர்னஸ்டேடோ ஃபெர்மேல்ஸோட கேரக்டர் என்னென்ன, இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கொஷின்லாம் கேட்கலாம், இது எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா அப்படியே பாயிண்ட் வைஸ் உங்களுக்கு வந்து இது பண்ணியிருக்கேன். ஏன்னா ஸ்பான் கிளாஸிஃபிகேஷன் நமக்கு கேட்க போகிறாங்க, அதனால் வந்து ஸ்பான் கிளாஸிஃபிகேஷனில் என்ன கேட்கலாமோ அதை ஏ டு செட் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கவர் பண்ணி நான் மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள் பெனிடிடெயில்ஸ்லாம் லாஸ்ட் டைம் கேட்ட கொஸ்டின், ஏஜ் ஆஃப் ஃபோன்ஸ் எது அப்படின்னா பெனிடிடெயில்ஸ் எப்போ உருவாச்சுன்னு கேட்பாங்க. மீசோய் கேரா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் சைக்கடஸ், இது 2015 டிஆர்பி எக்ஸாமில் கேட்ட விஷயம். அதாவது ஆல்ரெடி டிஆர்பி எக்ஸாமில் கேட்டதும் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் வேறு எங்கேயுமே அதையுமே தொலைவு தேவையில்லை, இதை மட்டும் தரவாக படிச்சிங்க அப்படின்னாலே போதும். அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அதாவது கசகசம் நிறைய இல்லாமல் உங்களுக்கு என்ன படிக்கணுமோ அதை நான் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். நிறைய படித்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகவே தேவையில்லை. என்ன நமக்கு பாருங்கள் இதெல்லாம் கேட்கலாம், கார்ட் டீடைல்ஸ், த வேர்ல்டு ஃபஸ்ட்டு கிரேட் ஃபாரஸ்ட் எது, இதெல்லாம் நம்ம கேட்ட கொஷின் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புள்ள கொஷின்ஸ். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து எல்லாமே ஏ டு ஜெட் நான் கவர் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சைக்கஸ், ஏன்னா செப்பரேட்டாக சைக்கஸை பேஸ் பண்ணி ஒவ்வொரு தரையும் கொஷின் கேட்குறாங்க, சைக்கஸ் ஃபைனஸ் நீட்டத்தை பொறுத்து. இது மாதிரி அதையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா தனித்தனியாக பிரித்து கிட்டத்தட்ட சைக்கஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 32 பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருக்கேன். சைக்கஸில் என்னென்னலாம் கொஷின் கேட்கலாம், ஸ்டெம்மு ரூட்டு எதை பேஸ் பண்ணி, லீவ்ஸை பேஸ் பண்ணி, எதை பேஸ் பண்ணி கேட்டாலும் சரி உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா வித் டயக்ராமோட கொடுத்துருக்கேன். இது சைக்கஸில், இது வந்து பார்த்தீங்கன்னா பைனஸோட கேரக்டர், பைனஸை பொறுத்த வரைக்கும் அதேமாதிரி வித் டயக்ராமோட என்னென்னலாம் கொஷின் கேட்கலாம் பேஸ் பண்ணி அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஏ டு ஜெட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கவர் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். எங்கள் லீப் ஸ்ட்ரக்சர் என்ன இருக்குது டயக்ராமோட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகாக கொடுத்துருக்கேன். போதும், இதை மட்டும் நீங்கள் தெளிவாக தரவாக படிச்சிங்கனாலே போதும் ஏ டு ஜெட் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கவர் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். அதனால் வந்து உங்களுக்கு போதும், இதை நீங்கள் தரவாக படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே போதும். பாருங்கள் வித் டயக்ராமோட என்னெல்லாம் கொஷின் கேட்கலாம், இதை மீறி கொஷின் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கிட்டத்தட்ட 49 பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பைனஸ் மட்டுமே கொடுத்துருக்கேன் நான். அடுத்து நீட்டம், நீட்டதும் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வித் டயக்ராமோட கொடுத்துருக்கேன். லாஸ்ட் டைம் வந்து இந்த லீஃப் அனாட்டமிலேருந்து கூட பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. இதில் வந்து நமக்கு லீஃப் ஸ்ட்ரக்சரில் வந்து அந்த நா வடிவ வளரி மாதிரி நமக்கு அரேஞ்ச் ஆகிருக்கும், அதை பேஸ் பண்ணி கொஷின் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி இதில் வந்து அந்த ஒரு திக் லேயராக நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். அதேமாதிரி மேல் கோன், மேல் ஃப்ளவர் கேரக்டர், அது எல்லாமே வித் டயக்ராமோட கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபீமேல் கோனோட கேரக்டர் என்ன, ஓவியல் ஆஃப் ஃப்ளவர், இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போதும். இதை படிச்சிங்கனாவே ப்ராப்பராக நீங்கள் போதும், நீட்டத்தோட கேரக்டர் ஏ டு ஜெட் உங்களுக்கு வந்து கவர் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். அதேமாதிரி நமக்கு எக்கனாமிக்கும் மட்டும் ஜிம்னோஸ்போம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நான் ஷூவாக சொல்லுவேன், இதை மீறி கொஷின் போகவே போகாது. அந்த அளவுக்கு ஏ டு ஜெட் உங்களுக்கு வந்து என்ன வேணுமோ அதை கரெக்டாக கவர் பண்ணி நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதை கொடுத்துருக்கேன். சரிங்களா, இது மீறி என்ன ஆகுதுன்னா கொஷின் போக போக அதாவது வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன்.
இதை பார்த்துங்க, பேப்பர் இண்டெக்ஸஸ்க்கு எது, அதேமாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனடா பால்ஸ்டோட கேரக்டர் என்ன, நமக்கு ஃபுட்டுக்கு எது எது யூஸ் ஆகுது, ஃபியூலு, ஃபைபரு, பாய்சன், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. வேறு எது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீறி கொஷின் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதேமாதிரி ஜிம்னோஸ்போம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கேஆர்ஸ் ஃபார்ம் கிளாஸிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். யாருமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு சார்ட் மாதிரி போட்டு அழகாக கொடுக்க மாட்டாங்க. அதுவும் நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா கரெக்டாக சார்ட் மாதிரி போட்டு என்னென்னலாம் அதில் கொஷின் கேட்கலாம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அடுத்தது ஃபோர்த் யூனிட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன் பிளேசி, இதெல்லாம் உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல ஏற்கனவே நடத்தியிருக்கேன். இதை நீங்கள் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏ டு செட் கம்ப்ளீட்டாக இது என்ன வேணுமோ அந்தந்த பீசிஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி யாரும் எந்த காரணத்தை கொண்டு பார்த்தீங்கன்னா நீட்டாக டைப் பண்ணி அதோடைய என்னென்ன ஃபேமிலி கேரக்டர் வரும் அப்படிங்கிறத இன்க்ளூடிங் அதை வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறது இன்க்ளூடிங் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கேன். போதும், இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக வந்து இதில் ஃபேமிலியில் மட்டும் ரெண்டு கொஸ்டின் நீங்கள் அழகாக ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து பிளான் மார்ஃபாலஜி. பிளான் மார்ஃபாலஜி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பராக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டயக்ராமோட ஏ டு இசட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகாக கவர் ஆகிற மாதிரி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொடுத்துருக்கேன். சரிங்களா? அது நான் ஷூரிட்டி சொல்லுவேன், கண்டிப்பாக 100% வந்து பார்த்தீங்கன்னா இதை மீறி கொஷின் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரெடி பண்ணியிருக்கேன். சரிங்களா? லீஃபோட கேரக்டர்லேருந்து பேஸ் பண்ணி ஸ்டெம் ரூட் அத்தனையும் உங்களுக்கு வித் டயக்ராமோட என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். சரிங்களா? லீஃபை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பாருங்கள் 2017 கேட்ட கொஷின்ஸ் இன்க்ளூடிங் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக என்ன கேட்கலாம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா கொடுத்துருக்கேன். பாருங்கள், அந்த வேர்லேஷன் இதுதான் கேட்டிருந்தாங்க 2017 ரெட்டிகோல்ட் வேனேஷன் கேலோஃபில்லம் வெர்ஜீனியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆக்சுவலாக ரெட்டிகோல்ட் வேனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டைகாட்ல இருக்கும், ஆனால் மோனோகாட்லேயே இது பேரலல் வெனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எதில் அரேஞ்ச் ஆகிருக்கும் இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது ரெட்டிகுலேட் வெனேஷன்ங்கிறது டைகாட்டில் இருக்கும், பேரலல் வெனேஷன் இருக்கக்கூடிய டைகாட் பிளான்ட் எதுன்னு கேட்டிருந்தாங்க, கேலோஃபில்லம் எஜீனியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே பேரலல் வெனேஷன்ங்கிறது மோனோகாட்டில் இருக்கும். எக்ஸெப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டிகுலேட் வெனேஷன் இருக்கக்கூடிய மோனோகாட் பிளான்ட் எதுன்னு கேட்டாங்கன்னா ஸ்மைலெக்ஸு, டயாஸ்கோரியா, அலோகேசியா, கொலோகேசியான்னு சொல்லக்கூடியது. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான ஒன்று. கண்டிப்பாக இந்த ஏரியா ஃபுல்லாக நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா ஏ டு செட் உங்களுக்கு எல்லாமே நான் கவர் பண்ணி தான் எடுத்திருக்கேன். அதுவும் உங்களுக்கு நான் சார்ட் மாதிரி போட்டிருக்கேன். இது உங்களுக்கு சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து நமக்கு ஃப்ரூட்ஸ் கேரக்டரோடதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஃபாரசன்ஸ் வந்து என்னென்ன வரும், ஸ்பேடிக்ஸோடது லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க இல்லைங்களா, அந்த சயாத்தியம் இன்ஃபாரஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைமே கொஷின் கேட்டிருந்தாங்க. அது உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கரெக்டாக கவர் பண்ணி தான் கேட்டிருக்கேன் நான். இதில் பாருங்கள், இந்த ஃபீமேல் ஃப்ளவர் ஆர் சரௌண்டட் பை த லார்ஜ் நம்பர் ஸ்மால் மேல் ஃப்ளவர், இதை நம்ம கேட்டிருந்தாங்க. இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணி கொஷின் லாஸ்ட் டைம் வந்துருந்தது. இப்போ எல்லாமே ஏ டு செட் உங்களுக்கு நான் கவர் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். ஃப்ளவர் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வித் டயக்ராமோட உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். எந்த ஒரு சென்டர்லேயும் உங்களுக்கு டயக்ராம் கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு நான் டயக்ராமும் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் நான் ஏ டு இசட் கவர் ஆகிற மாதிரி. பாருங்கள், ஆக்டிவேஷன்லேருந்து ஆண்ட்ரிஷ் என்னென்ன கேரக்டர்லாம் வரும், அடல்பஸ் கேரக்டர் என்னென்ன, இது கிட்டத்தட்ட உங்களுக்கு மார்ஃபாலஜி மட்டும் நான் ஒரு 42 பக்கம் கொடுத்துருக்கேன். பாருங்கள், பிளாசன்டேஷன் ஆக்சுவல் பிளாசன்டேஷன்லாம் எது எதுக்கு வரும், என்னென்ன இதுக்கு வரும், அது வித் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஃப்ரூட்டோட சைஸ் அதே மாதிரி ஃப்ரூட் என்ன பண்ணியிருக்கேன்னா சார்ட் மாதிரி போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சார்ட்லேருந்து கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஷின் கேட்கலாம். பாருங்கள், இதெல்லாம் வந்து நமக்கு இந்த கார்ட்ஸ் ரூலர்ஸ் அப்படிங்கிறதுலாம் நமக்கு 2011 டிஆர்பி எக்ஸாமில் கேட்டிருந்தேன், அதனால உங்களுக்கு சார்ட் மாதிரி போட்டுட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஆகாதுன்னா மறக்காது. ஓகேங்களா? கண்டிப்பாக இது மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு 100% பெனிஃபிட் இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. இது மாதிரி எக்கனாமிக் பாட்னி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கரெக்டாக ஃபுல்லாக அது என்னென்ன வேணுமோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து இது பண்ண அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இன்க்ளூடிங் இதை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சார்ட் மாதிரி போட்டு உங்களுக்கு அது எல்லாத்தையும் கவர் பண்ணி கொடுத்துருக்கேன். சரிங்களா? இது கடைசியாக பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா சார்ட் போட்டேன். இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன பீசஸ், அது எதுலேருந்து எந்த பார்ட்லேருந்து எடுக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், ரப்பர். ரப்பர் அப்படின்னா ஹெவியா பிரேசிலின், சூப்பர் பேசி, லேட்டக்ஸ் ஃப்ரம் த ஸ்டெம், எந்த பார்ட்லேருந்து எடுக்கிறாங்க. இது ஃப்ரூட்ஸ், ஸ்பைஸ், என்னென்னலாம் உங்களுக்கு வந்து ஏ டு இசட் கொஷின் கேட்பாங்களோ அது எல்லாமே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கவர் பண்ணி. அடுத்து யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா பிளான்ட் அனாட்டமி. இதுவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்ட்ரக்சர் போட்டு உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து உங்களுக்கு ஏ டு இசட் என்ன வருமோ அதை உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட மார்க் இதோட கேரக்டர் மட்டும் உங்களுக்கு 44 பக்கம் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அடுத்து டயக்ராம் என்னென்ன வரும், யாரோட கிளாசிஃபிகேஷன் வரும் பாருங்கள், அப்பிக்கல் செல் தியரி யார், ஈஸ்ட்ரோஜன் தியரி யார், அந்த தியரி யாரெல்லாம் கேட்டாங்க, கோசன் தியரி, கோசன் தியரினா என்னென்ன, டோனிகா கார்பஸ் தியரி, யாரெல்லாம் என்னென்ன தேரி டோட்டலாக கேட்டிருக்காங்களோ அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். மாதிரி பேரன் கேமா, குளன் கேமா, அதில் இருக்கக்கூடிய டயக்ராம் அது எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சார்ட் மாதிரி போட்டு கொடுத்துருக்கேன். அது ப்ளஸ் வந்து உங்களுக்கு வித்து டயக்ராமோட வந்துடும்.
பாருங்க ஸ்கிலிராய்ட்ஸ் பிராக்கிஸ் கிளிராய்டு இது எல்லாமே இது பார்த்தீங்கன்னா நமக்கு கேட்ட கொஸ்டின் பாருங்க ஆஸ்ட்ரோஸ் கிளிராய்டு லாஸ்ட் டிஆர்பி எக்ஸாம்ல கேட்டது சரிங்களா இது நமக்கு வந்து சாரி ட்ரெக்கோஸ் கிளிராய்டு லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க இது எப்படி இருக்குன்னா இன்டர்னல் ஹேர் அதனால தான் உங்களுக்கு டார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்போ இதுதான் நமக்கு ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்னு கேட்டிருந்தாங்க இதுவும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதே மாதிரி மேக்ரோஸ் கிளிராய்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை கொடுத்து கேட்டிருந்தாங்க நமக்கு எபிடெர்மல் ஹேர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது அரேஞ்ச் ஆகிருக்கும் இதுவும் நமக்கு வந்து லெகியூமினேசிய பிளான்ட் இது நமக்கு கேட்டிருந்தாங்க இதுவும் ஏ டு இசட் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா இது டயக்ராமோட தான் கவர் பண்ணி கொடுத்துருக்கேன் எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டயக்ராமோட பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் இதுவும் உங்களுக்கு வந்து மிஸ் ஆகாது போதும் இதுவே நீங்கள் வந்து தரவா இப்போ அந்த லாஸ்ட் டைம் அந்த இது கொஸ்டின் கேட்டங்களா வெசல்லெஸ் இது கேட்டிருந்தாங்க விண்ட்ரேசி டெட்ரான் ரேசி ட்ரைகோடென் ரேசி இது நம்ம கேட்டிருந்தாங்க இல்லையா இதுவும் நம்ம என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது நான் லாஸ்ட் டைம் வந்து எடுக்கும் போதே நான் அரேஞ்ச் பண்ணதுதான் அது கொடுத்துருக்கேன் அதே மாதிரி வெசல்ஸ் ஒன்லி பவுண்ட் இந்த சைல மாஞ்சியோஸ்போம் எக்ஸப்ஷனலி ஆல்சோ பிரசன்ஸ் சம் ஜிம்னோஸ் ஃபார்ம்ல எபிட்ரா நீட்டம் வெல் விஜயா அது எது இதெல்லாம் நம்ம கேட்கலாமோ எல்லாமே நம்ம கொடுத்துருக்கேன் போது இதை பேஸ் பண்ணி நீங்கள் படிச்சிங்கனால இது கரெக்டாக இருக்கும் கம்பெனி செல் பாருங்க இவ்வளோ நீட்டாக இந்த டயக்ராமோட அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன் இட் செட் உங்களுக்கு கவர் பண்ணி தான் நான் கொடுத்துருக்கேன் கிளாண்டுலார்ஸ் டிஷ்யூ எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம் பாருங்கள் ஸ்டொமேட்டோட கேரக்டரு கிரவுண்ட் டிஷ்யூவோட என்னது வாஸ்குலர் பண்டில்ஸ் உங்களுக்கு என்னென்ன கேட்கலாம் ஒவ்வொன்றும் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஸ்டீலோட கேரக்டரு டைப் ஆஃப் த ஸ்டீலோட கேரக்டரு சைக்னோசில் ஏற்கனவே ஸ்டீல் ஒன்று கொடுத்துருந்தேன் இதில் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்டீலோட கேரக்டர் உங்களுக்கு நான் பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அதே மாதிரி மைக்ரோ டெக்னிக்ஸ் இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 30 பக்கம் கொடுத்துருக்கேன் நான் இதுவும் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக இதை பார்த்தீங்கனாலே போதும் இது நான் உங்களுக்கு நான் யூடியூப்ல நடத்திருப்பேன் கிளியரிங் ஏஜென்ட் போதும் இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் கொஷின் கேட்கலாம் இதை மீறி கொஷின் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நாங்கள் லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க இல்லைங்களா அந்த ஜெப்ரி மெத்தட் சூல்ஜர்ஸ் மெத்தடு ஹேர்லோ மெத்தடு 2017 வந்து பார்த்தீங்கன்னா இதை மட்டுமே பேஸ் பண்ணி ரெண்டு கொஷின் கேட்டிருந்தாங்க சரிங்களா இது அடிக்கடி என்ன கேட்பாங்கன்னா இது நினப்பிச்சுக்கணும் ஜேஎஸ் கட்சி நினப்பிச்சுக்கணும் அடிக்கடி வந்து இதை கம்பைன் பண்ணி ஃபியூஜன் மெத்தடை கொண்டு கொடுப்பாங்க ஃபியூஜன் மெத்தடும் வராது ஜேஎஸ் கட்சி அப்படின்னு நினப்பிச்சுக்கணும் சரிங்களா ஜாயிண்ட் செகண்டரி ஸ்கூல் அப்படிங்கிறத நினைப்பிச்சிங்கன்னா போதும் இந்த மாதிரி நினைப்பிச்சிங்கன்னா ஈஸியாக இது எல்லாமே உங்களுக்கு நான் கவர் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொடுத்துருக்கேன் டெம்பரரி மவுண்டிங் என்ன மைக்ரோடோம் என்ன ஏன்னா இது உங்களுக்கு யூடியூப்பில் கொடுத்துருக்கனால இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள் என்னென்னலாம் சிம்பிள் ஃபிக்ஸ் என்ன காம்பவுண்ட் ஃபிக்ஸ் என்ன கரெக்டாக அழகாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டாக படிக்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா அதில் எம்பிரியாலஜியோட டாபிக்கு எம்பிரியாலஜியும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து வித் டயக்ராமோட அழகாக என்னென்னலாம் கொஷின் கேட்கலாமோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு கேரக்டருக்கும் என்னென்னலாம் வரும் அதே மாதிரி ஒவ்வொன்றும் என்னவா மாறும் பாருங்கள் மைக்ரோஸ்போரோஃபில் அப்படின்னா ஸ்டேமினே இதுவும் நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபீமேல் கேமிட்டோபைட்னா எக் ஏன்னா இது பேசிக் இது கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும் பாருங்கள் இவ்வளோ நீட்டாக டயக்ராம் ஒரு தடவை அந்த வரிசை மட்டும் கேட்டிருந்தாங்க எபிடெர்மிஸ் எண்டோதீசியம் மிடில் லேயர் டாபிட்டம் அப்போ நீங்கள் அழகாக இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டயக்ராம் இங்கே போஸ்டிங்கன்னா போதும் அழகாக நம்மளால் என்ன பண்ண முடியும் ஆன்சர் பண்ண முடியும் இதில் வந்து எண்டோத்தீலிய செல்லு டபிட்டத்தோட ஃபங்க்ஷன் ஸ்போரோஜின செல்லு இதெல்லாமே ஏ டு செட் நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருந்தேன்னா கவர் பண்ணி நான் கொடுத்துருக்கேன் இதில் ஃபுல்லாக இதில் பாருங்கள் டெட்ராடு எப்படி ஃபார்ம் ஆகும் ஐசோபிலட்ரு டி ஷேப்டு பொலினியத்தோட கேரக்டரு பாலிஸ்போரி இது என்னென்னலாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஆக்ஷன் கொஷின் கேட்கலாம் எக்ஸ்டைன்லாம் என்ன இன்டைன்லாம் என்ன இன்டைனில் என்னென்ன இருக்கும் எக்ஸைனில் என்னென்ன இருக்கும் பாருங்கள் ஸ்போரோ பொலினியன்லாம் எதில் இருக்கும்னா எக்ஸைனில் இருக்கும் இது வித் டயக்ராமோட உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் நம்பிட்டு அதை நீங்கள் வாங்கும் போது கம்ப்ளீட்டாக இருக்கும் மெட்டீரியல் என்ன வேணுமோ அதை உங்களுக்கு நான் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கேன் தேவையில்லாதெல்லாம் கச கச கசம் கொடுக்க முடியாது ஏ டு செட் உங்களுக்கு வந்து நான் கவர் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இதை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் சரிங்களா பாருங்கள் ஓவியூல் ஓவியூலோட டைப்ஸ் என்னென்ன உள்ளுக்குள்ளே என்னென்ன கேரக்டர் இருக்கும் இது அழகாக உங்களுக்கு புரிகிற மாதிரி பாருங்கள் வித் டயக்ராமோட நான் கொடுத்துருக்கேன் இதுமாதிரி பாருங்கள் லாஸ்ட் டைம் இதில் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க எம்பிரியோ ஷாக்கில் மோனோஸ்போரிக் பைஸ்போரிக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டெட்ராஸ்போரிக் கொஷின் கேட்டிருந்தாங்க பைஸ்போரிக் அப்படிங்கிறது அல்லியமே அல்லியம் என்டமியான் மோனோஸ்போரிக்குங்கிறது பாலிகோனம் இனோத்திரா இது வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக உங்களுக்கு பிரித்து பித்து உங்களுக்கு வந்து அதில் என்னென்னலாம் கொஷின் கேட்கலாம் இனோத்திரா டைப்னா என்னென்ன வரும் பைஸ்போரிக் டைப்னா என்னென்ன வரும் அப்படிங்கிறது தனித்தனியாக பிரித்து வித் டயக்ராம் மூலம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொடுத்துருக்கேன் பிணைய டைப்லேருந்து பாருங்கள் கரெக்டாக உங்களுக்கு வந்து இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொன்றிலும் எத்தனை இது வரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம் இதுவும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதோட சேர்த்து உங்களுக்கு எண்டோஸ்போம் ஆஸ்டோரியா இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கொடுக்குறதே இல்லை ஆனால் கண்டிப்பாக எண்டோஸ்போம் ஆஸ்டோரியா பேஸ் பண்ணி கொஷின் வரும் அதுவும் நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதோட நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் எண்டோஸ்போம் ஆஸ்டோரியா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போ அதோட பேஸ் பண்ணி நம்ம படித்தா தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட் அதில் எண்டோஸ்போம் ஆஸ்டோரியாவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லாஸ்ட் டைம் பாருங்கள் அந்த டபுள் ஃபெர்டிலைசேஷன்லாம் கொடுத்துருந்தாங்க அதுவும் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் அதோட வித் இன்க்ளூடிங் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி எப்படி அன்ட்ராகும்
இதில் வந்து நமக்கு மைக்ரோஃபைல் வழியாக போனால் என்ன, இன்டக்மெண்ட் போலியா வழியாக போனால் என்ன, சலாசோகெமி வழியாக போனால் என்ன அப்படிங்கிறது இன்க்ளூடிங் வித் டயக்ராமோட உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு 61 பக்கத்துக்கு மேலே நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். பாருங்கள், எண்டோஸ்போம் நியூக்ளியர் எண்டோஸ்போம்னா எப்படி ஃபார்ம் ஆகும், செல்லோர் எண்டோஸ்போம் எப்படி ஃபார்ம் ஆகும், இலோஸ்பீர் எண்டோஸ்போம் என்ன, அதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் என்ன, அப்புறம் மாதிரி நமக்கு எண்டோஸ்போமிக் சீடு, அல்புமின சீடு, நான் அல்புமின சீடு, அப்போ அதில் இருக்கக்கூடிய டைப் யாருமே தரமாட்டாங்க. அந்த இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் எம்பிரியோ டெவலப்மெண்ட்டில் ஒன்றாகிற டைப்பு குவெஸ்டின், இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது வித்தியாசமாக இதெல்லாம் இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு தோணும். இதெல்லாமே கண்டிப்பாக வந்து நம்ம சிலபஸ்குள்ளே இருக்கிறது தான். கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பேஸ் பண்ணி வந்து கொஷின் கேட்பாங்க. மோனோகாட்டு டைகாட்டோட கேரக்டர் அத்தனையும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அப்போ மிக்சிஸ் இது நமக்கு ஒரு பார்ட்டு, இது நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, நான் ரெக்கரண்ட் அப்போ மிக்சிஸு, அட்வென்டிக் அப்போ மிக்சிஸு, அப்புறம் பாத்தினோ ஜெனிசிஸு, கண்டிப்பாக இது எல்லாமே கேட்கக்கூடிய ஒரு ஏரியா, கொஷின் கேட்கக்கூடிய ஒரு ஏரியா. இதெல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். பாலி எம்பிரியோனிக்கோட கேரக்டர்லேருந்து எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். பாருங்கள், கிளீவேஜ் எம்பிரியோனிக்கு நான் என்ன எப்படி ஃபார்ம் ஆகும், என்னென்ன எக்ஸாம்பிள் இன்க்ளூடிங் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா செல் பயாலஜி. இதுவும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஏ டு ஜெட் என்ன வேணுமோ அதை நான் உங்களுக்கு அழகாக வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து ஸ்ட்ரக்சர் வைஸ் ஒவ்வொரு இதுக்கும் நமக்கு இம்பார்ட்டண்டான கேரக்டர் என்னென்ன வருதோ அதுவும் நான் சார்ட் போட்டு வச்சுருக்கேன். அந்த சார்ட்டில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம். வந்து மெயினாக என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்கும், எது இதெல்லாம் லார்ஜ், எது எது பெருசாக இருக்கும், எது எது மெம்பரைன் இருக்கும், மெம்பரைன் லெஸ், எது பிளான்ட் செல்லுக்கும் அனிமல் செல்லுக்கும் என்ன வித்தியாசம், செல் வாலில் என்னென்னலாம் இருக்கும், தனித்தனியாக ஒவ்வொரு ஆர்கனைஸும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொடுத்துருக்கேன். செல் ஆர்கனைஸோடது பாருங்கள், கிளிக்கோ கேலிக்ஸோட கேரக்டர் இங்கே ஒரு பிளாஸ்மா மெம்பரைன் என்ன, அதில் இருக்கக்கூடிய மாடல் யூனிட் மெம்பரைன் மாடல், ஃப்ளூயிட் மொசைக் மாடலு, இதில் நமக்கு கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா அதை பேஸ் பண்ணி கொஷின் கேட்பாங்க. அதனால் உங்களுக்கு அதுவும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஏ டு ஜெட்டு கவர் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபங்க்ஷன் ஆஃப் த பிளாஸ்மா மெம்பரினோட ஃபங்க்ஷன் என்னென்ன, சைட்டோபிளாஸோட கேரக்டர், செல் ஆர்கனல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதையே நான் மூணாக பிரித்து வச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், டபுள் மெம்பரின் ஸ்ட்ரக்சர், சிங்கிள் மெம்பரின் ஸ்ட்ரக்சர், நான் மெம்பரின் ஸ்ட்ரக்சர், ரிபோசோம் அண்ட் சென்ட்ரியோ. இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம எலிட் ஆப்ஷன் போட்டு எது வருங்கிறத அழகாக தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் உங்களுக்கு நான் பிரிச்சே போட்டிருக்கேன். சொல்ல போனால் இதெல்லாம் வந்து உங்களுக்கு குழந்தைக்கு ஒரு எல்கேஜி யூகேஜி படிக்கிற குழந்தைக்கு எப்படி தனித்தனியாக பிரித்து கொடுப்பாங்களோ இந்த மாதிரி அழகாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பிரித்து கொடுத்துருக்கேன். பாருங்க, எஃப்1 பார்ட்டிகள் அல்லது மோரன் பார்ட்டிகள் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் ஏ டு ஜெட் எங்கே கவர் ஆகும், எது இதில் வரும், அதோட ஃபங்க்ஷன் என்ன, எல்லாமே உங்களுக்கு பேஸ் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். பாருங்கள், இதில் வந்து பிளாஸ்டிட் அப்படின்னா லீகோ பிளாஸ்டிகள் இல்லை ஸ்க்ரோமோ பிளாஸ்டில் என்ன ஒன்று வரும், இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் நம்ம கேட்ட கொஸ்டின். அமேலோ பிளாஸ்ட் என்ன, புரோட்டோ பிளாஸ்ட் என்ன, இதே மாதிரி எலையோ பிளாஸ்ட்னா என்ன, அதுக்கு இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் அது எது இதில் வரும் பார்த்தீங்கன்னா தரும். இதில் வந்து நமக்கு அதோடய ஸ்ட்ரக்சர்ஸு, குளோரோஃபில் என்னென்ன டைப் இருக்குது, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தோட ஃபங்க்ஷன் என்ன, பார்த்தீங்க இதில் ஸ்மூத்து ரஃப். லாஸ்ட் டைம் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க, இந்த இது என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த கிளைக்கோஜன் அண்ட் ஸ்டீராய்டு இதுதான் நம்ம கேட்டிருந்தாங்க. இது வந்து நமக்கு ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து எந்த ஃபங்க்ஷனில் இன்வால்வ் ஆகாதுன்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து கிளைக்கோஜன் அண்ட் ஸ்டீராய்டு ஆக்சுவலாக வந்து நமக்கு அந்த நச்சுப்பொருள் நீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நமக்கு ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இன்வால்வ் ஆகும், ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து இன்வால்வ் ஆகாது. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க. அதுவும் நான் அதனால தான் கொடுத்துருக்கேன். நான் அதில் ஸ்டீராய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டரை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அது பாருங்கள், கோல்கை காம்ப்ளெக்ஸ், அதுக்கு தெளிவான டயக்ராமு, சிஸ்டர்னு என்னென்ன, வெசிக்கல் வேக்கிள்ஸோட கேரக்டரு, லைசோசோமோட கேரக்டரு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன். அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்சைம் என்ன, அதோட சப்ஸ்ட்ரேட் என்ன. இப்போ லிப்பேஸ் அப்படின்னா லிப்பேடு வரும், நமக்கு அந்த லிப்பிட்ஸ் வரும் அப்படிங்கிறது இன்க்ளூட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொடுத்துருக்கேன். அப்போ தான் உங்களால் என்ன பண்ணணும்னா கம்ப்ளீட்டாக தெளிவாக படிக்க முடியும், என்ன சிலபஸில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுட்டு போகணும். இதில் பாருங்கள், நமக்கு ப்ரோ கேரியாட்டிக் அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும், 50 இயர்ஸ் இருக்குது, 60 இயர்ஸ், 40 இயர்ஸ், அதில் இருக்கக்கூடிய சப்யூனிட்டியாக மோஸ்ட்லி யாரும் சொல்ல மாட்டாங்க. பாருங்கள், இந்த சப்யூனிட்டு உங்களுக்கு தனித்தனியாக என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா பிரித்து கொடுத்துருக்கேன். அப்போ கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை மீறி கொஷின் போகாது, அந்த லெவலில் தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அரேஞ்ச் பண்ணியிருக்கு. பாருங்கள், சிலியா, ஃப்ளஜெல்லா, மைக்ரோ பாடிஸ்லேருந்து கம்ப்ளீட்டாக போதும். இதை நீங்கள் மெயினாக தரவாக படிச்சிங்க அப்படின்னாலே அழகாக நம்ம என்ன பண்ணலாம்னா லட்டு மாதிரி மார்க் பண்ணலாம். ஒரு சில சென்ட்ரஸ் மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தேவையில்லாத கசகசன்னு கண்டது போனதெல்லாம் அவங்கக்கிட்ட வாங்குறது, இவங்கக்கிட்ட வாங்குறது, அதையெல்லாம் ஜெராக்ஸ் போட்டு கொடுக்குறது அந்த வேலையும் கிடையாது. எல்லாமே நம்மளது கம்ப்ளீட்டாக டைப் பண்ணது, உட்காந்து கையில் எழுதி நீட்டாக உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை டயக்ராமேட்டிக்கல் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி டைப் பண்ணது. பாருங்கள், இன்க்ளூடிங் உங்களுக்கு வந்து குரோமோசோமோட கேரக்டர் இன்க்ளூடிங் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். எது என்ன குரோமோசோம் வரும் பாருங்கள், பால்டின் குரோமோசோம், பால்டின் குரோமோசோமில் என்ன வரும், எண்டோமைட்டாசிஸ் கேரக்டர் வரும் அப்படிங்கிறது இன்க்ளூடிங் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பாருங்கள் எண்டோமைட்டாசிஸ் கொடுத்துருக்கேன். பாருங்கள், இது 2015 டிஆர்பி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின், ஓகேங்களா. அதேமாதிரி சூப்பர் நியூமரிக் குரோமோசோம் என்ன, கேரியோடைப்புக்கு, ஏசிமெட்ரிக்கு,
இதில் என்னென்ன பவுண்டிங் இருக்குது பாருங்கள். செல் டிவிஷன், ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க சார் செல் டிவிஷன் மட்டும் எனக்கு 65 பக்கம் 60 பக்கம் கொடுத்தாங்க அப்படின்னு. அவ்வளோலாம் இல்லை, மெயினாக தேவையெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 10 to 12 பக்கத்துக்கு மேலே செல் டிவிஷனில் ஒன்றுமே இல்லை. என்ன ஏ டு செட் வேணும் பாருங்கள், கரெக்டாக உங்களுக்கு டயக்ராம் பேஸ் பண்ணி இதில் என்னென்ன வரும் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான், இதை படிச்சுட்டிங்கன்னா போதும். இதோட வரிசை என்ன, இது என்னென்ன கண்டிஷனில் இருக்கும், இதில் இருந்து என்னென்ன எவ்வளோ நேரம் நடக்கும் பாருங்கள், அதுவும் நான் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்கேன். செல் டிவிஷனோட கேரக்டரு, இப்போ டிவிஷன் ப்ராசஸ்ஸு, மெட்டா ஃபேஸ், ஆனா ஃபேஸ், டீலோ ஃபேஸ், அதோட வரிசையில் வரக்கூடியது பாருங்கள். இது அழகாக தெளிவான டயக்ராமோட உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். சைட்டோகனிஸோட கேரக்டர், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மெட்டாசிஸு, இதில் வந்து பார்த்திங்கன்னா லெப்டோட்டின், சைக்கோட்டின், பேக்கோட்டின், இது நமக்கு தெரியும். இந்த வரிசை அடிக்கடி நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டின், டயட் எக்ஸாமில் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த வரிசை கேட்டிருந்தாங்க, LZPDT அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த வரிசையில் நம்ம என்ன பண்ணோம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கொஸ்டின் கேட்கலாம், இது வந்து மோசஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்னட் அனிமல் காம்பல் ஸ்கெல் பேர்ட் த கேஸ்மெட்டா ஃபார்மேஷன். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அட்வான்ஸ் புக்கில் வந்து ரெஃபர் பண்ணது, அதுவும் உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதோட சேர்த்து அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் கம்ப்ளீட்டாக மெட்டீரியல் வாங்கிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாங்கும்போது உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்க்ளூடிங் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் வித்து கொஸ்டின் பேப்பரும் இதில் வாங்கிக்கலாம். அதுலேயும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதே சோர்ஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொஸ்டின் எடுத்துருக்கோம் சரிங்களா. அதுலேயும் கிட்டத்தட்ட 2000 to 10000 questions மேலே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன ஃபியூஜன் அந்த ஸ்டெயின் வரும், ஸ்டெயிலுக்கான இது என்னென்ன ஸ்டெயின் கேரக்டர் என்னென்ன, அதுவும் நான் உங்களுக்கு இதிலே தனியாக பிரித்து கொடுத்துட்டேன் பார்த்தீங்கன்னா தெரியும். இயோசின் ரெட் அண்ட் பிங்க்கு சைட்டோபிளாஸ்டுக்கு சரிங்களா. அதே மாதிரி நமக்கு வந்து ஃபியூஜன் ஸ்டெயின் அப்படின்னா டிஎன்ஏவுக்கு, இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். இப்போ இந்த மாதிரிலாம் இருக்கிறது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் பாருங்கள். ஹெமட்டோசைலான் அப்படின்னா நியூக்ளியஸ், செல்வால், செல்லுலோஸ்க்கு, அதனால தான் உங்களுக்கு நான் இதை ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு கொடுத்துருக்கேன் சரிங்களா. போதும், இதை பார்த்தீங்கன்னா போதும், மைக்ரோஸ்கோபிக் பார்த்து வச்சுங்க. ஏன்னா ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கனால இதை நான் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக அதை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிறனால உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொடுத்துருக்கேன். அடுத்தது என்ன அப்படின்னா டாபிக் வந்து பிளான்ட் ஃபிசியாலஜி. லாஸ்ட் டைம் வந்து ஃபிசியாலஜியில் வந்து அதிகமாக கொஸ்டின் கேட்காம விட்டாங்க, கண்டிப்பாக இந்த நாளாக வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் ஃபிசியாலஜியில் வந்து பயங்கரமாக, அதாவது கிட்டத்தட்ட லாஸ்ட் டைம் வந்து 15 questions வரைக்கும் முன்னெல்லாம் கேட்பாங்க. இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் டைம் வந்து எக்ஸாமில் ஒரு 3-4 கொஸ்டினோட அதை நிறுத்திட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக அடுத்த எக்ஸாமில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக இதில் என்னென்ன தேவையோ ஏ டு ஜெட் கவராக கரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். சொல்யூஷன் வந்து என்னென்னலாம் வரும் நமக்கு, அதுவும் நான் உங்களுக்கு வந்து அழகாக பாயிண்ட் வைஸ் தனியாக வந்து பார்த்திங்கன்னா டர்கர் ப்ரெஷர்னா என்ன, பொட்டன்ஷியல் ப்ரெஷர்னா என்ன, எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக நான் பிரித்து வச்சுருக்கேன். அப்போ இது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிபிடிங்கிறது என்ன, அதில் கால்குலேஷன் ஏதாவது கொடுத்தாலும் நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா ஆன்சர் பண்ணலாம். பிளாஸ்மோலைசிஸ் என்ன, டீ பிளாஸ்மோலைசிஸ் என்ன, இம்பிபிஷன்னா என்ன, இது இது நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக சிலபஸை பேஸ் பண்ணி எடுத்தது தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னாலே போதும் பாருங்கள். இந்த அப்போப்ளாஸ்ட் மூவ்மெண்ட் எல்லாம் கேட்பாங்க, பேத்தி அப்போப்ளாஸ்ட்னா என்ன, சிம்ப்ளாஸ்னா என்ன, அப்போப்ளாஸ்னா நான் லிவிங்கு, சிம்ப்ளாஸ்னா லிவிங் பாத்வே, அதுவும் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் கொடுத்துருக்கேன். கண்டுபிடிச்சது யாருன்னா மூன்ஷி அப்படிங்கிறவரு கொடுத்து கண்டுபிடிச்சிருப்பாரு பாருங்கள். எது வழியாக போகும் அப்படிங்கிறது கூட நான் வித்து டயக்ராமோட உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த டயக்ராமை பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் ஃபுல்லாக ஏ டு செட் என்ன நான் கவர் பண்ண முடியுமோ, கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கோ, இது எல்லாமே நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அசன்ட் ஆஃப் ஷேப்பு, ஃபஸ்ட்டு 2 topics, அதாவது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து வாட்டர் ரிலேஷன்ஷிப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் அண்ட் நியூட்ரிஷன், இது ரெண்டுமே நமக்கு வந்து இம்பார்ட்டண்டான ஏரியா. அதையும் பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா தனித்தனியாக பிரித்து கொஷின் கேட்டிருக்கேன் பாருங்கள். டிரான்ஸ்பிரேஷன், இது தனியாக உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸ்டொமேட்டோட மூவ்மெண்ட் என்ன, ஸ்டொமேட்டோ வித் டயக்ராம், ஸ்டொமேட்டோட என்னென்ன டைப்லாம் இருக்குது பாருங்கள். ஆப்பிள், பொட்டேட்டோ, ஓட்ஸு, வாட்டர் லில்லி, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா ஆல்பா, பொட்டேட்டோ, இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னு நினைப்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சிலபஸ் பேஸ் பண்ணி வர்றது தான். இப்போ எக்ஸாம் எல்லாமே நீட்டு பேஸில் போயிடுச்சு. ஆனால் இதுக்கு இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும், ரெடியாக இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ண முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஹார்ட் ஒர்க் பண்ணணும், கண்டிப்பாக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும் பாருங்கள். நானே இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அடுத்து பாருங்கள் மினரல்ஸ் அண்ட் நியூட்ரிஷனில், இது உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக என்னென்ன எலிமெண்ட்ஸ் வேணுமோ எல்லாமே உங்களுக்கு என்ன ஏ டு ஜெட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொடுத்துருக்கேன். மினரல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின் வெளியே போகாது பாருங்கள், தனித்தனியாக பிரித்து நான் பாக்ஸ் போட்டேன். நைட்ரஜன் என்னென்ன வரும், பாஸ்பரஸ்னா என்னென்ன வரும், அது மாதிரி பொட்டாசியத்துக்கு என்னென்ன, கால்சியத்துக்கு என்ன, மெக்னீஷியத்துக்கு என்ன, அதனால என்னென்ன டிசீஸ் வரும், அயனுக்கு என்ன, மாலிப்டினம், போரானுக்கு என்ன, காப்பர்னு என்ன, மேங்கனீஸு, ஜிங்க்கு, குளோரின், நிக்கல், ஏ டு செட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். அதோட மெட்டபாலிஸ்டோட கேரக்டர், நைட்ரஜன் ப்ராசஸ்ஸு, அமோனிஃபிகேஷன் என்ன, நைட்ரிஃபிகேஷன், நைட்ரேட் ரிடக்ஷனு,
பாருங்கம்மா. அதே மாதிரி நாடுவில் ஃபார்மேஷன் எப்படி நடக்கும், இந்த நைட்ரஜன் ஃபிக்ஸ் ஆகுது இல்லைங்களா அந்த ஏரியா. இந்த ஏற்கனவே லாஸ்ட் டைம் வந்து அந்த இதில் வந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க, அதனால் வந்து அதில் என்னென்னலாம் நம்ம கேட்கலாமோ அதுவும் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக இது வந்து நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணுறதை உங்களுக்கு நான் வந்து டயக்ராமோட அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸோட கேரக்டர், அதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு விசிபிள் ஸ்பெக்ட்ரம் எவ்வளோ இருக்கும், அதில் உங்களுக்கு வந்து தைலக்காடோட கேரக்டர் என்ன, ஃபோட்டோ சிந்தட்டிக்கோட கேரக்டர், இதுவும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வித்து டயக்ராமோட தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். குளோரோஃபில் ஏனா என்ன, பீனா என்ன, அதாவது எங்கெங்கே ஃபங்க்ஷன் ஆகும், அதோட வேலை என்ன, லைட்டோட ப்ராசஸ் என்ன, பாருங்க வேவ் லென்த் லைட்டு ரெட்டுனா எவ்வளோ, ஆரஞ்சு எவ்வளோக்கு நான் இன்பிட்வீனில் நடக்கும், விசபிள் லைட்டு பாருங்கள் ப்ளூ லைட்டுனா எவ்வளோ, இது எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா தனித்தனியாக நான் பிரித்து கொடுத்துட்டேன். படிக்க வேண்டியது உங்களோட ஒர்க்கு, ஏ டு செட் உங்களுக்கு நான் கவர் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். பாருங்கள் குவாண்டம் மெக்கானிசம், ஏன்னா லாஸ்ட்டு வந்து 2017 குவாண்டத்தை பேஸ் பண்ணி ஒரு கொஷின் கேட்டிருந்தேன், அதனால் குவாண்டத்தை வந்து என்னென்னலாம் கொஷின் கேட்கலாமோ குவாண்டத்தை தனித்தனியாக பிரித்து ஆராய்ஞ்சு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு நான் கொஷின் கொடுத்துட்டேன், என்னென்னலாம் குவாண்டத்தில் கொஷின் கேட்கலாம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஏ டு செட் உங்களுக்கு கவர் பண்ணி அதில் கொடுத்துட்டேன். குவாண்டம் தெரிய பார்த்தீங்கன்னா தெரியும் குளோரோஃபில் ஏவுக்கு என்ன, பிக்கு என்ன, குவாண்டம் அதே மாதிரி நமக்கு எலக்ட்ரான் கேரக்டரோடது எங்கெங்கெல்லாம் இதை ஸ்ப்ரெட் ஆகுது, லைட்டோட கேரக்டரு எல்லாமே தெளிவாக உங்களுக்கு வித்து டயக்ராமோட கொடுத்துட்டேன் போதும். இதை நீங்கள் தெளிவாக படிச்சிங்கனாலே போதும், ஏ டு செட் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நான் கவர் பண்ணி வச்சுருக்கேன். சைக்கிளுக்கு நான் சைக்கிளுக்கு உள்ள டிஃப்ரென்ஷியேஷனு, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேத்வே C3க்கும் C4க்கு உள்ள பேத்வே, கால்வின் சைக்கிளில் வரக்கூடியது ரிடக்ஷன் பேத்வே, இது தனித்தனியாக உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது டயக்ராம் பாருங்கள், சுக்ரோஸ் எக்ஸ்பர்ட் எப்படி நமக்கு வந்து ரிலீஸ் ஆகுது அரேஞ்ச் ஆகுது, அதே மாதிரி C4 அல்லது ஹெச்என் ஸ்லாக் பேத்வே அப்படின்னு சொல்லக்கூடியது, இதில் எப்படி பிரேக் டவுன் ஆகுது, பாஸ்பரலைசேஷன் ஆகுது, பண்டில் ஷீத் பாருங்கள் டயக்ராம், மீசோஃபில்னா என்ன, பண்டில் ஷீத் என்ன தெரியாதுங்கிறது கோசரம் பாருங்கள் அதையும் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி டயக்ராம் கொடுத்துருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி C3 பிளான்ட்டுக்கும் C4 பிளான்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேஷன் என்னென்ன என்னென்ன பிசிஸ் வரும், அதுக்கப்புறம் வந்து ஃபேக்டர் அஃபெக்டிங் ஃபோட்டோசிந்தசிஸோட கேரக்டர் என்னென்ன அதுவும் இன்க்ளூட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேஷனில் கிளைக்காலிசிஸோட கேரக்டரு, கிளைக்காலிசிஸில் என்னென்ன வரும், கிரப் சைக்கிளு, கிரப் சைக்கிளோட ப்ராசஸ்ஸு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஸ்டெப்பு ப்ராசஸ் நடக்குது, இந்த டிசிஎஸ் சைக்கிள் என்னென்ன ஃபார்ம் ஆகும் அது உங்களுக்கு அழகாக தெளிவாக டயக்ராமோட போட்டு கொடுத்துருக்கேன். ஆக்சிடேட்டிவ் பார்பாசில் அதே மாதிரி ஆக்சிடேட்டிவ் பாஸ்பரலைசேஷனுக்கும் போட்டோ பாஸ்பரலைசேஷனுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன, ஏடிபி எப்படி ஃபார்ம் ஆகும் அது உங்களுக்கு என்ன பண்ணிருந்தா ரெஸ்பிரேஷனோட கால்குலேஷன் போட்டு கொடுத்துருக்கேன் நான். ஏன்னா கால்குலேஷன் ஒரு கொஸ்டின் கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு அதில் பாருங்கள் நமக்கு வந்து தனித்தனியாக உங்களுக்கு டேபிள் போட்டு கிளைக்காலிசிஸ் அப்படின்னா எப்படி ஏடிபி ஃபார்ம் ஆகும், எங்கெங்கே என்னென்ன ஸ்டெப்பில் ஃபார்ம் ஆகுது, அங்கே டோட்டலாக வந்து 38 ஏடிபி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக ஸ்கூல் புக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு எவ்வளோ அப்படின்னா 36 ஏடிபி. ஏன் கணக்கு அப்படின்னா இந்த கிளைக்காலிசிஸ் இருக்குது இல்லையா, அப்போ கிளைக்காலிசிஸ் நடக்கக்கூடிய ஏடிபி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம குறைச்சிக்கணும். அதில் கிடைக்கக்கூடிய என்ன டிகோஸ்டுக்கு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா 2.5 ஏடிபி அப்படின்னு தான் எடுத்துக்கணும், 3 ஏடிபி நம்ம என்ன பண்ணக்கூடாது அந்த இடத்துல எடுத்துக்கக்கூடாது. அதையும் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம். இதெல்லாமே ஜெயின் புக்கை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆசை ஆளாஞ்சிருக்கு, ஃபுல்லாக ஜெயின் புக்கிலேருந்து கொஷின் கேட்கறதுனால ஃபுல்லாகவே டோட்டலாக இது பண்ணியிருக்கு. பாருங்கள் ஷார்ட் டே பிளான்ட்னா என்ன, அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய கேரக்டரு, டே நியூட்ரல் பிளான்ட்டு, லாங் டே பிளான்ட்டு, கண்டிப்பாக அதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணலான்னா கொஷின் கேட்கலாம், அதையும் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி நான் போட்டிருக்கேன். அடுத்தது க்ரோத் ரெகுலேட்டர், இதை பொறுத்த வரைக்கும் மெயினாக நம்ம என்னென்ன படிக்கணும் அப்படின்னா ஆக்சின், ஜிபர்லின், சைட்டோகனி மூணுமே நமக்கு என்ன அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை மூணையும் தெளிவாக படிச்சிங்கன்னா போதும். ஆக்சினோட கேரக்டர் என்னென்ன அதுக்கு பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்கள், அவினா கர்வச்சர் டெஸ்ட்டு அது எதுக்கு இது வருது, என்னென்ன கேரக்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சி இன்வால்வ் ஆகும், அதுக்கப்புறம் இதில் வந்து நமக்கு சைட்டோகனின் இருக்குன்னா சைட்டோகனின் எந்தெந்த கேரக்டர் இன்வால்வ் ஆகும், ஜிப்பர்லைன் இருக்கு அப்படின்னா ஜிப்பர்லைன் எந்தெந்த கேரக்டர் இன்வால்வ் ஆகும், இதுவும் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக கொடுத்துருக்கேன். பாருங்க 6 பர்பியூரில் அமினோபியூரின், 2013 டிஆர்பி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின், ஆல்ரெடி நம்ம கேட்ட கொஸ்டின் என்ன என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர் வந்து பிராசினோ ஸ்டீராய்டு, பாருங்க இதெல்லாம் நம்ம கேட்கலாம், ஸ்ட்ரியோகுல்டான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதேமாதிரி காரிக்கன்ஸ் 2019 டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின், அதனால தான் உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா
அதை பேஸ் பண்ணி என்னென்னலாம் வந்து நமக்கு வந்து ஜெயின் புக்கில் இருக்கோ அதை எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நான் தனித்தனியாக பிரித்து வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்புள்ள பகுதி எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். பாலிமென்ஸ்னால் என்ன, மார்ஃபோனிக்ஸ் என்ன, செகண்டரி மெட்டபாலிக்ஸ் என்ன, இதே மாதிரி பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் என்ன, மெட்டபாலிட் என்னென்ன, டெர்பினாய்டு என்னென்ன இருக்குது பாருங்கள், ஒவ்வொன்றுக்கும் அதோட கேரக்டர் என்னென்ன அதை பேஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக இல்லை என்னென்னலாம் கொஷின் கேட்கலாமோ அதுவும் நான் உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இன்க்ளூட் பண்ணிட்டு ஆல்கலைடு என்னென்ன அப்படிங்கிறதையும் கிளைகோசனலேட் இது எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். அடுத்து நான் பார்க்கக்கூடிய யூனிட் என்ன அப்படின்னா பயோடெக்னாலஜி. பயோடெக்னாலஜி வந்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எலாபரேட்டாக ஏ டு இசட் என்ன கவர் பண்ணணுமோ அதை உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கவர் பண்ணி கொடுத்துருக்கேன். பாருங்கள் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி, அதில் என்னென்ன கொஷின் நம்ம கேட்கலாம் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியாக ஸ்ட்ரக்சர் வைஸ் வந்து டிஎன்ஏ க்ளோனிங் மெத்தட் என்ன, என்னென்னலாம் கேரக்டர் வந்து நமக்கு வரும் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொடுத்துருக்கேன். வித் டயக்ராமோட தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆத்தரை பேஸ் பண்ணி லாஸ்ட் டைம் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க, அதனால் வந்து பயோடெக்னாலஜியில் என்னென்ன ஆத்தர் இருக்காங்களோ எல்லாத்தையும் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிட்டேன். என்ன ஆத்தர் கேட்டிருந்தாங்கன்னா சங்கர் அண்டல் கில்பர்ட் டெவலப் த டெக்னிக்ஸ் ஃபார் சீக்வன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ இதான் கேட்டிருந்தாங்க. அதனால் வந்து உங்களுக்கு ஏ டு இசட் என்ன ஆத்தர் இருந்தாங்களோ எல்லா ஆத்தரும் நான் என்ன பண்ணியிருக்கேன் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து உங்களுக்கு அது போதுமானதாக இருக்கும். என்னென்ன கேரக்டர்லாம் வந்து நமக்கு பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களோ எல்லாமே ஆன்டிபயோட்டிக் எது எது என்னென்ன கேரக்டர்லாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வரும் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இன்க்ளூடிங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் திசுகல்ச்சர் அப்படியே கம்ப்யூட்டர்னியஸாக உங்களுக்கு வந்துடும். பிளான் திசுகல்ச்சரில் என்னென்னலாம் போதுமானது அது தேவையோ அதை வந்து ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அட்டாச் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. இதில் பாருங்கள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பியர் அப்படின்னா என்னென்ன இது, என்ன பார்லி மில்லட்டு, மைக்ரோ ஆர்கானிசம் இது பாருங்கள், இட்லி ப்ரிப்பரேஷன் 2019 டிஆர்பி எக்ஸாமில் கேட்டது, லுகோனாஸ்டாக் இதான் கேட்டிருந்தாங்க. என்னென்ன பீசஸ் இருக்குது அது மட்டுமே கிடையாது, இன்னும் 4-5 பீசஸ் இருக்குது. டெம்பு பாருங்கள், டோஃபு லாஸ்ட் டைம் கேட்ட கொஸ்டின் இது நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நான் டோஃபு என்ன, வினிகர் என்ன, யோகாட் என்ன, இட்லி போதும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு வருஷமும் நமக்கு வந்து ஒரு கொஷின் கேட்குறாங்க. பாருங்கள் சோயா சாஸ் என்னென்ன பீசஸ் வரும், டோஃபு என்னென்ன வரும், ஏன்னா டோஃபு லாஸ்ட் டைம் கேட்ட கொஸ்டின் ஃபுல்லாக ஏ டு இசட் உங்களுக்கு வந்து கவர் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். அப்போ மீதி நமக்கு வந்து சிங்கிள் செல் ப்ரோட்டீனில் என்னென்னலாம் வரும், அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ஒரு இதுலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது, பெட்டினேஸ் எதுலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, லிப்பேஸ் எதுலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ரெண்டட் எதுலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் என்ன பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கவர் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். இந்த என்பிஜிஆர் இந்த அப்சர்வேஷன்லேருந்து இந்த அப்ரிவேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் கேட்பாங்க, அதனாலையும் உங்களுக்கு அதையும் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கேன். அடுத்து பிளான்ட் டிசிகல்ச்சர், பிளான்ட் டிசிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதுவும் என்னெல்லாம் கொஷின் கேட்கலாமோ அதுவும் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபுல்லாக கவர் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் அதுவும் வித்து நான் உங்களுக்கு டயக்ராமோடு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதுதான் லேமினார் ஏர் ஃப்ளோ சேம்பர், இப்படி தான் இருக்கும். பெரிய பெரிய காலேஜில் படித்தவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதில் என்னென்ன யூஸ் பண்ணலாம், அதில் கூடிய மெத்தோடு, அதெல்லாம் என்ன ஆக்சிஜன் ஜிபலின் சைட்டோகனிலாம் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க, அதோட கேரக்டர் என்னென்ன, இன்க்ளூடிங் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பயோடெக்னாலஜி மட்டும் ஒரு 106 பக்கம் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 9வது யூனிட் இகாலஜியோட கேரக்டர், அதுவும் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா தனித்தனியாக பிரித்து தான் கொடுத்து வச்சுருக்கேன். அழகாக புரிகிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 58 பக்கம் உங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதாவது என்ன காரணத்தை கொண்டும் இதை மீறி கொஷின் போயிடக்கூடாது அப்படிங்கிற மெத்தடில் தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கெங்கே ஃபாரஸ்ட் இருந்தது, நார்தர்ன் சைடு என்னென்ன, ஏன்னா இதை பேஸ் பண்ணி கொஷின் கேட்பாங்க. நார்தர்ன் டெம்பரேட்டில் என்னென்ன இருக்கும், டெம்பரேட் டெசிடியஸில் என்னென்ன இருக்கும், அப்புறம் டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டு, டிராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டு, கண்டிப்பாக ஃபாரஸ்ட்டை பேஸ் பண்ணி ஒரு கொஷின் கேட்பாங்க. பயோஸ்பியர், அதே மாதிரி லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், அட்மாஸ்பியர், இதில் என்னென்ன அரேஞ்ச் ஆகிருக்கு, இதில் இருக்கக்கூடிய ட்ரோபோஸ்பியர் ஒரு தடவை கேட்டிருந்தாங்க எக்ஸாம்பிள் 2013 நினைக்கிறேன். இந்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிவிங் பிளேஸ் எதுன்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக ட்ரோபோஸ்பியர் அப்படிங்கிறத லிவிங் பிளேஸ், இங்கே தான் கிளவுடு தண்டரு ஃப்ளைட்டு பறக்கிறது எல்லாமே இந்த ஏரியாவில் தான். அப்போ அதோட ஹைட் எவ்வளோ இருக்கும், ஏன்னா இதுவும் முக்கியம் நம்ம தெரிஞ்சுக்கணும் எந்த ஹைட் வரைக்கும் இருக்கும். பாருங்கள் ட்ரோபோஸ்பியர் அப்படிங்கிறது 16 கிலோமீட்டர் வரைக்கும், அட்மாஸ்பியரோட அதே மாதிரி லைட்டோட வேவ் லென்த் எவ்வளோ இருக்கும், என்ன பர்சன்டேஜில் இருக்கும். இது 2011 டிஆர்பி எக்ஸாம்னா கேட்ட கொஸ்டின், நைட்ரஜனா 78.8, ஆக்சிஜனா 20.92, கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னா 0.0, 33%, ஆர்கன் அப்படின்னா 93%, 0.93%. இது நமக்கு 2011 டிஆர்பி எக்ஸாம்லாம் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி என்னென்ன ஜோன் இருக்கு, அதே மாதிரி சாயில் ப்ரொஃபைல் ரொம்ப முக்கியம் நமக்கு. இதனால தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா சாயில் ப்ரொஃபைல்லேருந்து கொஷின் கொடுத்துருக்கேன். இந்த வாட்டர்லாம் ரொம்ப முக்கியம்,
நமக்கு வந்து என்னென்ன ரூல்ஸ் இருக்கு, வாட்டர் ஃபாலோட் என்ன, ஹைக்ரோஸ்கோபிக் வாட்டர் என்ன, கிராவிஷனல் வாட்டர் என்ன, அந்த வாட்டரோட இம்பார்ட்டன் முக்கியம். அதே மாதிரி சாயில் ப்ரொஃபைல், சாயில் ப்ரொஃபைல் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இது உங்களுக்கு நான் வித் டயக்ராமோட கொடுத்துருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். ஏ ஓ லேயர், ஏ ஒன் பி ஆர் லேயர், சோளம் எதுன்னு சொல்லக்கூடியது, இதெல்லாம் யூஜி தேர்வில் அடிக்கடி கேட்பாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இம்பார்ட்டன் பாருங்கள். கழிவியல், அழிவியல், கிளேசியல், ஈயோலின் அப்படின்னு சொல்லக்கூடியது, சாயலோட கேரக்டரு பாருங்க, ஸ்னோ எப்படி எவ்வளோ அதே அரேஞ்ச் ஆகிருக்கும். லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து எதில் அதிகமாக இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. அதாவது உலக முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா கடலில் இருக்கக்கூடிய தண்ணியை விட ஈரப்பதத்தில் தான் அதிகமான தண்ணி இருக்கும், அதாவது ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கொஷின் கேட்டிருந்தாங்க. அதனால தான் அதையும் நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி கொடுத்துட்டேன், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இதே மாதிரி நமக்கு வந்து இது நம்ம கொஷின் கேட்கலாம், இந்த மிமிக்ரி இதெல்லாம் நமக்கு கேட்கல. ஒரு இது மாதிரி இன்னொன்று செயல்படுறது தான் நம்ம மிமிக்ரின்னு சொல்லுவாங்க. இதை பேஸ் பண்ணி கொஷின் கேட்டிருப்பாங்க, கேட்கலாம், நமக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஹைட்ரோஃபைட், மீசோஃபைட், கார்பனாக கேட்கக்கூடியது, ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர், அதுக்கப்புறம் இதில் நம்ம கேட்கலாம் ஹோலோ டைப் என்ன, எபிபைட் டைப் என்ன, சைக்ரோபைட் இது நமக்கு 2017 கேட்டிருந்தாங்க, செஸ்மோபைட் நான் என்ன, அதனால தான் உங்களுக்கு நான் டேபிள் இது பண்ணி கொடுத்துருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்மாட்டிக் இதில் வந்து இந்த விவிபரி என்னென்ன பிளான்ட்டு, சொனாட்டியா இதெல்லாம் நம்ம கேட்ட கொஸ்டின். இது வந்து 2019 நினைக்கிறேன் அதில் கேட்டிருந்தாங்க விவிபரி பிளான்ட். பாருங்க என்னென்ன பிளான்ட் இருக்குன்னா ஹைட்ரோஃபைட்ஸு, சாரி அது இருக்கக்கூடிய கேரக்டர் இதில் வந்து மீசோஃபைட்டு, ஜீரோஃபைட்டு, ஹேலோஃபைட்ஸ் இதில் இருக்கக்கூடிய என்னென்ன கேரக்டர் இருக்கும், அதனால தான் உங்களுக்கு அதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி கொடுத்துட்டேன். இதுவும் நமக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான், அதனால தான் உங்களுக்கு எல்லாமே ஏ டு ஜெட் கவர் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். போதும், கம்ப்ளீட்டாக இதை நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே பெரிய விஷயம்தான். அவ்வளோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்து வச்சுருக்கேன். இது நமக்கு கம்ப்ளீட்டாக அரேஞ்ச் ஆகிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெயினாக. இது பாருங்க 2017 நினைக்கிறேன் அதில் ஒரு தடவை கேட்டிருந்தாங்க, அதனால தான் உங்களுக்கு நான் இப்படி தனியாக டிஃப்ரென்ஷியேஷன் போட்டு பண்ணி கொடுத்துருக்கேன். ரூட்டட் சப்மர்ஜ்டு எது எது, ஃப்ளோட்டிங் ஸ்டேஜ் எது எது, ரீட் ஸ்வாம் ஸ்டேஜ், செஜ் மெடோ ஸ்டேஜ் எது எது, என்னென்ன பேசிஸ் வருங்கிறது தனியாக உங்களுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துட்டேன். ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா மெமரி பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ளோட்டிங் ஸ்டேஜில் என்னென்ன என்னென்ன பேசிஸ் வரும் அதுவும் உங்களுக்கு வந்து இது வித் டயக்ராமோட கொடுத்துருக்கேன். இந்த ஜெர்ரிக் ஒரு தடவை கேட்டிருந்தாங்க 2013 நினைக்கிறேன், அந்த எக்ஸாமில் வந்து ஜெர்ரிக் அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்க, வறண்ட நில தாவரத்தை பற்றி கேட்டிருந்தாங்க கிருஷ்ணன். பாருங்க பெரனியல் ஸ்டேஜஸ் என்னென்ன, கிறிஸ்டோஸ் லைக் என்ன அப்படின்னா பாருங்க, போலியோஸ் லைக் என்னென்ன, மாஸ் ஸ்டேஜ், ஹெர்ப் ஸ்டேஜ், என்னென்ன ஸ்டேஜில் என்னென்ன பிசிஸ் வளரும். அப்புறம் இந்த கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்தாங்க லாஸ்ட் டைம், இந்த பாசிட்டிவ் பெனிட்டிவ் நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்டிருந்தாங்க மியூச்சுவலிசம் பிட்வீன். அதனால தான் அது என்னென்னலாம் அதில் வந்து நமக்கு கேட்கலாமோ பாருங்க, இந்த கமன்சலிசம் சிம்பிள் இப்படி கூட கொடுத்து கேட்பாங்க, ப்ளஸ் மைய ஜீரோ, அதாவது ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெனிஃபிட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலையும் பெனிஃபிட் கிடையாது, அதுக்கு என்ன பேருன்னா கமன்சலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க. பாருங்க காம்படிஷன்னா மைனஸ் மைனஸ் இந்த மாதிரி கொடுப்பாங்க. பாராசைட்டம் அப்படின்னா ஒன்று பயனு, இன்னொன்று வந்து லாஸு. பாருங்க டோட்டலாக உங்களுக்கு வந்து இதை பற்றி தனியாக பிரித்து கொடுத்துட்டேன். ப்ளஸ்ஸு ப்ளஸ்ன்னா மியூச்சுவலிசம், மைனஸ் மைனஸ்னா காம்படிஷன். இது நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா பிரித்து கொடுத்துருக்கேன். பாருங்க இதை பேஸ் பண்ணி நமக்கு என்னென்னலாம் கொஸ்டின் கேட்கலாமோ அதுவும் நான் உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கொடுத்துட்டேன். அடுத்து ஈகோசிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து த நேச்சுரல் என்ன, அக்கோட்டிக், ஆர்டிஃபிஷியல் என்னென்ன, பயோட்டிக் கேரக்டர் என்னென்ன, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ராப்பராக என்னென்ன கொஸ்டின் கேட்கலாமோ எல்லாமே உங்களுக்கு கொடுத்துச்சிருக்கேன் நான். ஹைப்போதீசிஸ்லேருந்து எனர்ஜி ஃப்ளோ ஹைப்போதீசிஸ், எவ்வளோ பர்சன்ட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறத நமக்கு வந்து லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா கொஸ்டின் கேட்டு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இதை பார்த்துக்குங்க 100% வருது அப்படின்னா 50% இங்கே, 10 திரும்ப இங்கே 50%, இதில் 1.5 இங்கே 8.4 அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிரிஞ்சிடும் சரிங்களா. அப்போ ஈகோசிஸ்டத்தில் வந்து எத்தனை பர்சன்டேஜ் வந்து ஒரு இதுலேருந்து இன்னொரு பக்கம் ரீச் ஆகுது, இந்த 10%லாம் கணக்கு தெரியுங்களா, அந்த இது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிராஃபிக் லெவல்லேருந்து இன்னொரு டிராஃபிக் லெவலுக்கு மூவ் ஆகுது, அதான் 10%லாம் அப்படின்னு சொல்லக்கூடியது. எப்படி ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஃபுட்டு வெப் என்ன,
அதே மாதிரி பிரமிட் ஆஃப் ஈகோ சிஸ்டம் என்ன, அக்வாட்டிக் என்னென்ன, பிரமிட் ஆஃப் பயோமாஸ், இது ஏ டு செட் உங்களுக்கு வந்து அழகாக பிரமிட் ஆஃப் எனர்ஜினா பாருங்கள். இது தனியாக இது நீங்கள் மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா சார்ட் போட்டுட்டேன். பிரமிட் ஆஃப் நம்பர்னா இதில் வந்து பாருங்கள் கிராஸ் லேண்டு, ஃபாரஸ்ட், அக்வாட்டிக், இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ரைட்டாக இருக்கும், இன்வெர்ட்டடாக இருக்கும், அப்ரைட்டாக இருக்கும். இதேமாரி பிரமிட் ஆஃப் பயோமாஸ்னா கிராஸ் லேண்டை பொறுத்த வரைக்கும் அப்ரைட்டு, ஃபாரஸ்ட்னா அப்ரைட்டு, அக்வாட்டிக் பொறுத்த வரைக்கும் அப்ரைட்டு. ஆல் ஈகோ சிஸ்டம் பிரமிட் ஆஃப் எனர்ஜி எப்படின்னா, இது 2015 இயரில் கேட்ட கொஸ்டின், இது எப்பயுமே நேராக தான் இருக்கும் அப்ரைட்டு எனர்ஜியை பொறுத்த வரைக்கும். இதில் வந்து நமக்கு வந்து வேற பேஸ் பண்ணி என்ன கொஸ்டின் கேட்கலாம், கார்பன் சைக்கிள் என்ன, இது ஒரு நமக்கு சிலபஸ் இருக்குது. நைட்ரஜன் சைக்கிள் என்ன, நைட்ரிஃபிகேஷனோட கேரக்டர் என்னென்ன, டீ நைட்ரிஃபிகேஷன், பாஸ்பரஸ் சைக்கிள், எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டு ஒரு கொஸ்டின் மிஸ் ஆகக்கூடாது தான் உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா சின் ஈகாலஜினு ஒரு டாபிக் இருக்குது, இதுவும் நமக்கு முக்கியமான டாபிக். நடன்கீ கிளாசிஃபிகேஷன்ல ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, இதுவும் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் கொஸ்டின் கேட்கலாமோ அதுவும் நான் உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன்னா தனித்தனியாக பிரித்து கொஸ்டின் கொடுத்துட்டேன். போதும், மீசோஃபில் என்னென்ன கேரக்டர், எவ்வளோ இது வரும், நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கிறது, என்னென்ன இதில் அரேஞ்ச் ஆகிருக்கும், அதில் இருக்கக்கூடிய பார்ட்டு, அதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் பீசிஸ் என்னென்ன, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹீமோஃபைட்ஸ்ன்னு இருக்கா, அதில் என்னென்ன பீசிஸ் வரும், அதுவும் நான் எங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா தனியாக கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். போதும், நீங்கள் வந்து மெயினாக என்னென்னலாம் படிக்கிற தேவையோ அதை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து நான் கவர் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபைட்டோஜாகிரபி, இதுவும் நான் உங்களுக்கு வந்து யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். ஒரு சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக உங்களுக்கு வந்து நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். போதும், இதில் வந்து மெயினாக நமக்கு நீங்கள் என்னென்ன பேஸ் கொஷின் கேட்கலாம், என்னென்ன கேரக்டர்லாம் வந்து பேஸ் பண்ணி கொஷின் கேட்கலாமோ அது எல்லாமே உங்களுக்கு நான் கவர் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். பர் யூனிட்டாக வேணும்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா வாங்கிக்கலாம். பர் யூனிட் வந்து 800 ரூபீஸ் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கு. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 8000 வரும். ஏன்னா பிரிண்ட் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் அதிகம், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கு. நீங்கள் யூனிட் வைஸ் வேணாலும் பர் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா 800 ரூபீஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பே பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம். பாருங்கள் டிஸ்கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷனில் என்னென்ன பீசஸ் வரும் அது எல்லாத்தையும் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் கொடுத்துருக்கேன். கண்டினியூல் ட்ராப்ட்னா என்னென்ன பீசஸ் வரும், ட்ராப்ட் ஹைபோதீசிஸ் சொன்னது யார், அதில் என்னென்ன கேரக்டர் வரும், அதில் வந்து இருக்கக்கூடிய பிசியோனோமிக் கேரக்டர், அதில் என்னென்ன பீசஸ் வரும், ஏ டு செட் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன, காஸ்மோ டிஸ்ட்ரிபியூஷன் என்ன, சர்க்கம் போலார்னு என்ன, சர்க்கம் ரீஜன் என்ன, அதில் என்னென்ன பீசஸ்லாம் வரும் பாருங்கள், எல்லாமே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அடுத்து பேலியோ பாட்டனி, இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜியாலஜிக்கல் டைம்ஸ்கேல் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஜியாலஜிக்கல் டைம்ஸ்கேல் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஏ டு செட் என்ன கேட்கலாமோ அதை தனியாக அழகாக பிரித்து டைப் பண்ணி போட்டேன் பாருங்கள். தனித்தனியாக சார்ட்டும் போட்டு வச்சுருக்கேன். இதை மீறி என்ன ஆகாதுன்னா எந்த காரணத்தை கொண்டும் கொஷின் போகாத அளவுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பாருங்கள் இந்த இது கேட்டால் பாருங்கள் சினோசோயிகிரா லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க இல்லைங்களா, 60 மில்லியன். ஆக்சுவலாக நான் வந்து ரெஃபர் பண்ண புக்கில் 60 மில்லியன் இருக்குது, அவங்க 75 கொடுத்துருந்தாங்க. இதை பார்த்து வச்சுக்கோங்க, ஒரு சில வேரியேஷன் வரும். அதுக்கப்புறம் இந்த ஜிம்னோஸ்போம் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மெரைன் ஆல்கே ஒன்று கேட்டிருந்தாங்க இந்த கேம்பிரியான் பீரியடில். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கங்க. மீசோசோயிக்கிறால் என்ன வரும் அதுவும் நான் பிரித்து தான் வச்சுருக்கேன். தனித்தனியாக நீங்கள் படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக பிரித்து தான் வச்சுருக்கேன் நான். அப்புறம் பாசிலேஷன், அதில் இருக்கக்கூடிய டைப் பாசில் மெத்தடு, கம்ப்ரஷன்னா என்ன, பெட்ரிஃபிகேஷன் பாசில் என்ன, இன்க்ரிஸ்டன் பாசில், இம்ப்ரெஷன் பாசில், அதில் என்னென்ன கொஷின்லாம் கேட்கலாம், தேவையில்லாமல் இருக்காது, என்ன வேணுமோ அதை மட்டும்தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்புள்ள ஏரியா மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பாருங்கள் மைக்ரோடோமி, இதெல்லாம் கேட்ட கொஸ்டின் 2017 கேட்ட கொஸ்டின். அப்புறம் மைக்ரோ டெக்னிக்ஸ், மேக்ரேஷன் டெக்னிக்ஸ், இதெல்லாமே கேட்ட கொஸ்டின் தான். எல்லாமே பேஸ் பண்ணி நமக்கு வந்து என்ன கேட்கலாமோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் நான் கொஷின் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா டிஆர்பி மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எல்லாமே வேலிட் டெக்ஸ்ட் புக்கில் மட்டும் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எடுத்துருக்கோம். அதே மாதிரி ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும் நம்ம வந்து கொஷின் அப்புறம் வாங்கியிருப்பீங்க. அது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10,000 கொஷினுக்கு மேலே நான் கொடுத்துருப்பேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூபிள் கொஷினாக தான் இருக்கும். யூனிட் வைஸு, டாபிக் வைஸ் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் நிறைய கொடுத்துருக்கேன். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது உங்களோட ஒர்க்கு தான். ஏ டு செட் என்ன வேணுமோ எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் சரிங்களா. கொஷின் பேப்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக, இப்போ நான் எடுத்த மெட்டீரியல் தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா கொஷின் பேப்பரும் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். ஏ டு செட் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அரேஞ்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதை வந்து தரவை படிங்க, ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது உங்கள் ஒர்க்கு தான், காம்படிஷன் ஹெவி. அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கணும். மெயினாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா
சிலபஸ் வச்சு படிங்க, அவங்க கொடுத்தாங்க இவங்க கொடுத்தாங்கன்னு கண்டது போனதெல்லாம் படிக்காதீங்க. கரெக்டாக சிலபஸ்ல என்ன பேஸ் பண்ணி கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்கோ அந்த மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா தரவை படிச்சிங்கன்னா தான் நம்மள என்ன பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும். அதனால வந்து ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது மெயின் என்ன அப்படின்னா படித்ததை திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதை திரும்ப திரும்ப நினப்பு கொண்டு வர முடியும். நிறைய டெஸ்ட் எழுதி பாருங்க, அப்போ தான் உங்களால் ப்ராப்பராக வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு வந்து கொஷின் பேப்பரோ மெட்டீரியலோ வேணுங்கிறவங்க இன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களுக்கு கொரியர் மூலிமா நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம போட்டுவிட்ருவோம். அப்புறம் நீங்கள் ஒன் ஆர் டூ டேஸில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட்.